ஆன்மீக விஷயங்களை தெரிந்து கொள்ள விரும்பும் அனைவருக்கும் கற்போமாயிரம் சேனலுடைய வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க இருக்க ஆன்மீக விஷயம் என்ன அப்படின்னா, அட்சய திதி அன்னைக்கு நாம என்ன வாங்கணும், என்ன வாங்கக்கூடாது, அடுத்து இந்த நாள்ல நாம என்ன தானம் செய்யணும் அப்படிங்கிறத பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பொதுவாக அட்சய திதி அப்படிங்கிறது வந்து சித்திரை மாதத்தில் வரக்கூடிய ஒரு நாள். அப்படி இருக்கும்போது சித்திரை மாதத்தில் அமாவாசையை அடுத்து வரக்கூடிய வளர்பிறை நாட்களில் திருதியை திதி வரக்கூடிய நாள் தான் அட்சய திதி நாள். அப்படி இருக்கக்கூடிய இந்த அட்சய திதி வந்து 2022 மே மாதம் 3 வருது. இந்த தேதியில் நம்ம வீட்டில் சில பொருட்களை வாங்கி வைக்கணும். சில பொருட்களை, குறிப்பிட்ட பொருட்கள் இந்த நாள் நாம் வாங்கக்கூடாது. அது என்ன அப்படிங்கிறத இப்போ நாம் பார்ப்போம். அட்சய திதி அப்படிங்கிற இந்த நாளில் தான் மகாலட்சுமி தேவி வந்து பெருமாளுடைய நெஞ்சத்தில் வந்து குடியிருக்க முதல் தொடங்கிய நாள் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து இதே நாளில் தான் பரசுராமர் வந்து அவதரித்தார். அடுத்து இந்த அட்சய திதி நாளில் தான் கடலில் வந்து அலை உருவாக தொடங்கிய முதல் நாள். அலை வந்து மகாலட்சுமி தேவி. மகாலட்சுமி தேவி வந்து அலையாக உருவெடுத்த நாள் எந்த நாள் அப்படின்னா, அது இந்த அட்சய திதி நாளில் தான். இந்த அட்சய திதி நாளில் வந்து நம்ம வீட்டில் வந்து நகை வாங்கி வைக்கணும், அதாவது தங்கம் அல்லது வெள்ளி வாங்கி வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் எல்லாராலையும் தங்கமும் வெள்ளியும் வாங்கி வைக்க முடியாது. ஆனால் அந்த பொருட்களுக்கு நிகராக நாம் என்ன பொருள் வாங்கி வைக்கலாம் அப்படின்னா, கல் உப்பு நாம் வாங்கி வைக்கலாம். அது அடுத்து துவரம் பருப்பு. அந்த துவரம் பருப்பு வாங்க முடியல அப்படிங்கும் போது அடுத்த ஒரு பட்சமாக நாட்டு சர்க்கரை, அப்படி இல்லைன்னா வெல்லம், அடுத்து பச்சை கற்பூரம், அடுத்து கிராம்பு. இந்த பொருட்கள்லாம் வந்து மகாலட்சுமி தேவிக்கு ரொம்பவும் மிக பிடித்தமான பொருட்கள்னு சொல்லலாம். இந்த பொருட்கள்லாம் வாங்கி நாம் வீட்டில் வச்சோம் அப்படின்னா, தங்கம் வாங்க முடியாதவங்க கூட இந்த பொருட்களை வாங்கி வைக்கும் போது அதுக்கு நிகரான பலன் கிடைக்கும். அடுத்து இந்த நாளில் நாம் வாங்கக்கூடிய முக்கியமான ஒரு செடி என்ன அப்படிங்கிறத இப்போ தெரிஞ்சுப்போம். நம்ம வீட்டில் அட்சய திதி அன்னைக்கு நம்ம தங்கம் வாங்கலை, வெள்ளி வாங்கலை அப்படின்னாலும், மணி பிளான்ட் செடியும் டேபிள் ரோஸ் செடி, இந்த ரெண்டு செடியில் ஏதாவது ஒரு செடியை நாம் வீட்டில் வாங்கி வச்சோம் அப்படின்னா, நம்ம வீட்டில் வந்து பொன் பொருள் வந்து அதிகமாக சேரும். அடுத்து இந்த நாளில் நாம் என்ன வாங்கக்கூடாது அப்படிங்கிறத இப்போ தெரிஞ்சுப்போம். சமையல் செய்யக்கூடிய ஆயில், அடுத்து விளக்கு ஏற்றக்கூடிய எண்ணெய், இந்த எண்ணெய் வகை வந்து எதுவுமே வாங்கக்கூடாது. அடுத்து கருப்பு எல் இந்த நாளில் நாம் வாங்கக்கூடாது. அடுத்து இரும்பு சம்பந்தப்பட்டமான 3 பொருட்கள் எதுவுமே வாங்கக்கூடாது. இந்த கருப்பு எல், எண்ணெய், இரும்பு, இந்த 3 பொருட்களும் இந்த அட்சய திதி நாளில் நாம் வாங்கவே கூடாது. அடுத்து இந்த நாளில் நாம் என்ன தானம் செய்யணும் அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுப்போம். முக்கியமாக அட்சய திதி நாளில் வந்து நாம் அன்னதானம் செஞ்சோம் அப்படின்னா, நம்ம வீட்டில் வந்து என்றைக்குமே சாப்பாட்டுக்கு பஞ்சம் இருக்காது. அடுத்து வந்து நாம் கோவிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வரணும். அப்படி சாமி கும்பிடும்போது நம்மளால் முடிஞ்ச 3 அல்லது 5 எண்ணிக்கையில் தேங்காய், வெற்றிலைப்பாக்கு, பூ, 2 வாழைப்பழம், இந்த 3 பொருட்களையும் போட்டு ஒரு பை வந்து நம்ம அதாவது சுமங்கலி பெண்களுக்கு வந்து நாம் கொடுக்கணும். அது 3 பேருக்கு வந்து இந்த பையை நாம் கொடுக்கணும். அது ஆண்களாக இருக்கக்கூடாது, கண்டிப்பாக பெண்களாக மட்டும்தான் இருக்கணும். இப்படி நாம் கொடுத்தோம் அப்படின்னா இந்த நாளுடைய சக்தி, அதாவது இந்த நாளுடைய பலன் ஆனது நமக்கு முழுமையாக கிடைக்கும். அடுத்து இந்த விஷயங்களை நாம் தெரிஞ்சுக்கிட்டு அட்சய திதி நாளில் சரியாக நாம் இறை வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. தங்கம் வாங்க முடியவில்லை அப்படின்னு கவலைப்பட வேண்டாம். இந்த சில குறிப்பிட்ட விஷயங்களை நாம் செஞ்சோம் அப்படின்னா அதுக்கு நிகரான பலன் வந்து நமக்கு கிடைக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.